ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பார்க்கல் சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டில் 10th, 11th and 12th ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பப்ளிக் எக்ஸாமில் வந்து எப்படி அதிகமாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஏன்னா லாஸ்ட் ஆஃப் இயர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா 10th வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 497, 498 வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணிட்டுருக்காங்க. அண்ட் 11th and 12th வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 597, 598 அண்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் 600 வந்து சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணுறாங்க. அது எப்படி வந்து பாசிபிலிட்டி இருக்குது, அது எப்படி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஸ்கோர் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன ஃபாலோ பண்ணலாம்ன்றத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பர் மெட்டீரியல்ஸ் இருக்கணும். ப்ராப்பர் மெட்டீரியல்ஸ்னால் உங்களுக்கு எதை இண்டிகேட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் இப்போ ஃபர்ஸ்ட் மிட்டம்லேருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஒரே கைடு இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மெட்டீரியலை ஃபாலோ பண்ணணும். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவார்ட்டர்லிக்கு ஒரு மெட்டீரியல் ஃபாலோ பண்ணுவீங்க, அப்புறம் ஹாஃப் இயர்லிக்கு வந்து நீங்கள் மாற்றி எக்ஸாமுக்கு வந்து அதுக்கு வேறு கைடு வந்து வாங்குவீங்க. இந்த மாதிரி மாற்றி மாற்றி படிக்கும்போது நீங்கள் ஃபைனலாக பப்ளிக் எக்ஸாமுக்கு நம்ம ரிவைஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரே மெட்டீரியலில் ஒரே கைடு வந்து ரிவைஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதையும் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் நான் என்ன சஜஸ்ட் பண்ணேன்னா, நீங்கள் வந்து எல்லோரும் புக்லேயே வந்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஏன்னா புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கரெக்டான ஆன்சர்ஸாக இருக்க போது, நீங்கள் புக்லேயே வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஃபிசிக்ஸில் ப்ராப்ளம்ஸ் இந்த உங்களுக்கு 11th and 12th சரி 10th சரி சில ப்ராப்ளம்ஸ் மட்டும் நீங்கள் மெட்டீரியல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 இயர்ஸ் முன்னாடியெல்லாம் வந்து சில கைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க்ஸ் தான், சிலது வந்து 1 or 2 1 மார்க்ஸ் வந்து மிஸ்டேக்ஸ் வந்து இருந்திருக்கு. ஆனால் நீங்கள் புக்கை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் இப்போ சிலபஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து புக்கில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிங்கன்னா மட்டும்தான் மார்க் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் வந்து மோஸ்ட்டாக புக்கையே வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு புக்கில் ரொம்ப கஷ்டமாக இருக்கின்ற வகையில் இப்போ இங்கிலீஷ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கைடு வந்து எல்லாருமே வாங்குவாங்க. ஆனால் நீங்கள் ஒரே கைடாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ குவார்ட்டர்லிக்கு ஒரு கைடு, ஹாஃப் இயர்லிக்கு ஒரு கைடுன்றதை மாற்றும் போது நம்மளுக்கு கடைசியாக பப்ளிக் எக்ஸாம் நீங்கள் ரிவைஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்கு இந்த ப்ராப்பர் மெட்டீரியல்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி. கன்சிஸ்டன்சினா நான் எதை சொல்கிறேன், இப்போ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் மிட்டம்லாம் சில பேர் வந்து கொஞ்சம் கம்மியாக படிப்பாங்க, அண்ட் குவார்ட்டர்லியில் வந்து நல்லா படித்து நல்லா மார்க் எடுப்பாங்க, அந்த மாதிரியும் வந்து ஃபாலோ பண்ணலாம். இல்லை நீங்கள் வந்து கரெக்டாக இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மிட்டம்லையும் நம்ம வந்து எப்படி மார்க் எடுக்கணும், அண்ட் குவார்ட்டர்லையும் வந்து மார்க்கை தாண்டி நீங்கள் எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. சில பேர் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் படிக்கிறது, தயவுசெய்து இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணாதீங்க. இம்பார்ட்டன்ட் மட்டும் படிச்சுட்டு நம்ம எக்ஸாம் போய் எழுதிடலாம், அப்போ வந்து ஓரளவுக்கு மார்க் வந்து இப்போ 500 வந்து பார்த்தீங்கன்னா 400 வந்து நீங்கள் ஓரளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் படித்தாலே எடுத்துட முடியும். ஆனால் ஒரு 450, 470 நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து எல்லா கான்செப்டையும் நீங்கள் படிக்கணும். அதாவது நீங்கள் உங்களுக்கு 4th பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லேர்ன் ஆல் கான்செப்ட்ஸ் கொடுக்குறோம். இப்போ ஏன்னா நம்ம இப்போ புக்கு சிலபஸ் எல்லாமே வந்து இப்போ நீட் எக்ஸாம் இந்த மாதிரி நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் வந்ததுனால நீங்கள் கான்செப்டை பேஸ் பண்ணி தான் படிக்கணும். இப்போ வந்து நீங்கள் கொஸ்டின் இந்த கொஸ்டின் படிச்சிருக்கேன் இந்த கொஸ்டினை வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன்றது இல்லாமல் நீங்கள் கான்செப்ட் வைஸ் படிச்சிங்க. நீங்கள் வந்து மோஸ்ட்டாக எல்லா கான்செப்டையும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க, முக்கியமாக படிச்சதுன்னு சொல்கிறத விட நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இதுக்கப்புறம் இப்போ கேட்குறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஆன்சர் வந்து எழுதுற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் ஆன்சர் எழுத போகிறீங்க. ஆனால் நீங்கள் மோஸ்ட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்செப்டை வந்து லேர்ன் பண்ணுற மாதிரி பாருங்கள். அண்ட் இப்போ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா மெத்தட்ஸ் நிறைய வரும், அந்த மாதிரி எல்லா கான்செப்ட்ஸையும் வந்து மோஸ்ட்டாக பாருங்கள். அதில் சில இம்பார்ட்டன்ட்னு சொல்லுவாங்க, அதை வந்து கொஞ்சம் ப்ரியாரிட்டி கொடுத்து படித்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு லாஸ்ட் வந்து ஒரு 1 hour டைம் இருக்குது, 1 hour வந்து டைம் இருக்குது, நீங்கள் இன்னும் வந்து ஒரு 5 questions படிக்கணும் அப்படின்னும் போது தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதில் இம்பார்ட்டன்ட் 5 questionsில் வந்து ஒரு 3 questions இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸாக இருந்துச்சுன்னா அதை ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி இந்த கொஷின்ஸ் 3 questionsை நீங்கள் முன்னாடியே வந்து படித்து முடிச்சிடலாம். இந்த 1 hourல ஃபர்ஸ்ட் இந்த 3 questions படிச்சுட்டு அதுக்கப்புறமா டைம் இருந்துச்சுன்னா மீதி இருக்க 2 questionsை நம்ம படிக்கலாம். இப்போ தான் நீங்கள் அந்த இம்பார்ட்டன்ட் வந்து எடுத்துகிட்டு வரணும். இல்லை நீங்கள் வந்து படிக்கும் போதே நான் வந்து மிட்டம்லேயும் இம்பார்ட்டன்ட் மட்டும் தான் படிப்பேன், குவார்ட்டர்லையும் இம்பார்ட்டன்ட் மட்டும் தான் படிப்பேன்னா நீங்கள் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஃபைனல் எக்ஸாம் எழுதும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எனக்கு இம்பார்ட்டன்ட் மட்டும்தான் கேட்பாங்கன்றது கிடையாது. ஏன்னா இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் நிறைய வந்ததுனால இப்போ எல்லாரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதுற மாதிரி தான் இருக்கும். அதனால் நீங்கள் அதை வந்து கொஞ்சம் கான்செப்ட் பார்த்துக்கோங்க. 3rd ரெகுலர் டெஸ்ட். இதை எதுக்கு நான் சொல்கிறேன்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய பேர் வந்து டியூஷன்ஸ் போய் படிப்பாங்க 10th, இல்லை வந்து ஸ்கூல்ஸ்லேயும் நிறைய பேர் படிப்பாங்க. ரெகுலர் டெஸ்ட் வைக்கிறதுனால என்ன ஆகும்னா இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கான மைண்ட் செட் என்னன்னா நம்ம எக்ஸாமுக்கு தான் படிக்கிறோம்ன்ற மாதிரி தான் எல்லாரோட மைண்ட் செட்டும் இருக்குது. எக்ஸாமுக்கு தான் நம்ம படிக்கிறோம். இப்போ வந்து நார்மலாக நம்ம லேர்ன் பண்ணிக்கணும், நம்மளுக்கு வந்து ஃபியூச்சரில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றதெல்லாம் தாண்டி இப்போ ஒரு 99% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருக்க மைண்ட் செட் எல்லாமே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாம் வரப்போது அதுக்கு வந்து நம்ம படிக்கணும், அதுக்கு வந்து நம்ம மார்க் எடுக்கணும். 99% இப்படி தான் இருக்காங்க. மீதி 1% தான் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும், அது வந்து ஃபியூச்சரில் நம்மளுக்கு ஹெல்ப் ஆகும், நம்ம வந்து ஏதோ வந்து நம்ம ஒரு ஜாப் போகும்போது அங்கே வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ற மாதிரி பார்க்குறாங்க. மீதி 99% வந்து எல்லாரும் வந்து இந்த எக்ஸாம் இருக்குது அதுக்கு படிக்கணும். அதனால தான் ரெகுலர் டெஸ்ட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மந்த்லி இல்லை வந்து 2 months once வந்து நீங்கள் எக்ஸாம்ஸ் வந்து எழுதும்போது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் கண்டிப்பாக அந்த எக்ஸாமுக்காகவே படிக்கணும். ஏன்னா நம்ம மார்க் வந்து கம்மியாகக்கூடாது, மார்க் அதிகமாக இருக்கும்ன்றது நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். அதனால் இந்த விஷயத்து இந்த ரெகுலர் டெஸ்ட்ன்றதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஏன்னா அது வந்து ஒரு எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கன்சிஸ்டன்சின்றது
எவ்வளோ முக்கியமோ இந்த ரெகுலர் டெஸ்ட்ன்றதும் அவ்வளோ முக்கியம். ஏன்னா வந்து உங்களே நீங்கள் வந்து எவால்வேட் பண்ணும். இப்போ 100 marks வந்து ஒரு மந்தில் எக்ஸாம் எழுதுறீங்கன்னா 100 வந்து பார்த்தீங்கன்னா 80 தான் நீங்கள் எடுக்கிறீங்க, 80 எடுக்கிறீங்க ஃபர்ஸ்ட் மந்தில் எழுதும் போதுனா உங்களுக்கு தெரியும் ஓகே நம்ம இந்த கொஷின்ஸ்லாம் படிக்காமல் இருக்கும், இவ்வளோ கேப் இருக்கு, நம்ம இந்த கொஷின்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் டைம் கிடைக்கும் போது நம்ம வந்து படிச்சிடலாம்ன்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் திருப்பி நெக்ஸ்ட் மந்த் எழுதும் போது திருப்பி 70 marks எடுக்கிறீங்க 100 அப்படின்னா நீங்கள் வந்து திருப்பியும் வந்து ஓகே இந்த கொஷின்ஸ்லாம் படிக்கலன்றது உங்களே நீங்கள் எவால்வேட் பண்ணிக்க போகிறீங்க. செல்ஃப் எவால்வேட்னு சொல்லிக்கலாம். நீங்கள் வந்து டியூஷன்ஸில் போய் எக்ஸாம் எழுதணும், ஸ்கூலில் போய் எக்ஸாம் எழுதணும் தாண்டி உங்களுக்கு நீங்கள் வந்து எவால்வேட் பண்ணிட்டீங்கன்னா இதுதான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நீங்களே உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஓகே நம்மளுக்கு இந்த கொஷின்ஸ்லாம் தெரியுது, இந்த லெசன்ஸில் இவ்வளோ கவர் பண்ணியிருக்கோம்ன்ற மாதிரி அது உங்களுக்கு தெரியும். கன்சிஸ்டன்சின்றது நான் திருப்பியும் சொல்கிறேன். ஏன்னா வந்து நீங்கள் இப்போத்துலேருந்தே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக படித்தாலுமே வந்து கடைசியில் வந்து ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். கடைசி டைமில் வந்து ரிவைஸ் பண்ணுறதுக்கும் நீங்கள் அப்போ வந்து புதுசாக படிக்காமல் ஈஸியாக இருக்கும். கன்சிஸ்டன்சின்றது தயவு செய்து எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்க. ஒரு நாளைக்கு வந்து 1 hour ஜஸ்ட் 1 hour நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து நீங்கள் வந்து படிக்கிறீங்க கரெக்டாக வந்து படிச்சிங்கனாலே வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். 1 hourன்றது கம்மியான டைம் மாதிரி தான் தெரியும். அதில் கரெக்டாக கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சிங்கன்னா அதுவே போதுமானது தான் இந்த கன்சிஸ்டன்சின் போது நீங்கள் டெய்லியும் வந்து படிக்கும்போது. அண்ட் 5th one இது எல்லாத்துக்குமே வந்து முக்கியமான பேர். இது எல்லாமே ஒரு ப்ராசஸ். நம்ம வந்து ஒரு ப்ராசஸ் வந்து நம்ம மிட்டர்ம் எக்ஸாம், குவார்டர் எக்ஸாம், ஆஃபியல் எக்ஸாம் எக்ஸாம்லாம் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிளாஸஸ் போய் அட்டன் பண்ணுறது எல்லாமே ஒரு ப்ராசஸ். அந்த ப்ராசஸை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ஜாய் பண்ணி பண்ணணும். ஏன்னா இங்கே எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம் வருது, எக்ஸாமுக்காக படிக்கிறோன்றதை தாண்டி ஜஸ்ட் ஒரு என்ஜாய் பண்ணுறோம். ஓகே ஒரு எக்ஸாம்ன்றது நம்ம அசஸ் பண்ண போகிறாங்க, அவ்வளோதான். நம்ம என்ன படிச்சிருக்கோமா இல்லையான்றது அசஸ் பண்ணி தான் அடுத்த லெவல் அனுப்ப போகிறாங்க. அதுக்குன்றது நம்ம அதை மட்டுமே ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணாமல் ஜஸ்ட் அந்த ப்ராசஸை என்ஜாய் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஓகே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன்றது கிடைக்கும். ஓகே நம்ம நல்லா வந்து எக்ஸாம்ஸ் எழுத முடியுன்ற ஒரு கான்ஃபிடென்ட்டும் வந்து இந்த என்ஜாய் பண்ணி பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். அதை ப்ராசஸை என்ஜாய் பண்ணி பண்ணுங்கள். அண்ட் லாஸ்ட் பாயிண்ட் ப்ரெஷர். ப்ரெஷர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ப்ரெஷர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சில கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் இருக்கிறது நல்லது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரெஷருன்றது வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் ப்ரெஷர், அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் டீச்சர்ஸ் வந்து ப்ரெஷர் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ப்ரெஷரை வந்து நான் சொல்ல வரல. ப்ரெஷர்ன்றது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கே வந்து கொடுத்துக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து ஓரளவுக்கு நல்ல மார்க் எடுக்கணும், 450 மேலே எடுக்கணும், நம்ம ஒரு டார்கெட் வைக்கிறோம் 500 அப்படின்னா 10th அந்த ப்ரெஷர் உங்களுக்குள்ளேயே நீங்களே இருக்கணும். இது வந்து பேரண்ட்ஸ் கொடுக்குற ப்ரெஷரோ இல்லை வந்து டீச்சர்ஸ் கொடுக்குற ப்ரெஷரோ இல்லாமல் நீங்களே உங்களுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுத்துருவோம். அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த முக்கியமான நெக்ஸ்ட் பாயிண்ட் நான் சொல்ல வரேன். அந்த ப்ரெஷர் வந்து நீங்கள் உங்களுக்கே கொடுத்துட்டீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ப்ராசஸ் என்ஜாய் பண்ணி எல்லா பாயிண்ட்டுமே நீங்கள் சேர்த்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு கடைசியாக வந்து உங்களுக்கு ஒரு ரிசல்ட் தெரியும். அதுதான் இந்த ரிசல்ட் நம்மளுக்கு வரப்போகுது. இந்த ப்ராசஸ் எல்லாமே சேர்த்து பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் ப்ரெஷர் உங்களுக்கே நீங்கள் வந்து ப்ரெஷர் கொடுத்துக்கணும். வெளியேருந்து நம்மளுக்கு ப்ரெஷர் வரக்கூடாது. நம்மளே நமக்கு வந்து ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அந்த ப்ரெஷர் வந்து ஒரு கட்டத்தை தாண்டி போகக்கூடாதுன்றது நெக்ஸ்ட் பாயிண்ட். கண்ட்ரோலபிள் அண்ட் அன்கன்ட்ரோலபிள் இந்த 2 points இருக்குது. கண்ட்ரோலபிள்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த எல்லா பாயிண்ட்டையுமே நம்ம வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிட்டோம். இந்த 6 points ஃபாலோ பண்ணால் தான் இப்படின்றது கிடையாது. இது வந்து ஜஸ்ட் இது எனக்கு தோணின விஷயம். இதை தாண்டி நிறைய விஷயம் இருக்கலாம். இதில் நான் மிஸ் பண்ண விஷயங்களும் இருக்கலாம், இல்லை நான் வந்து தப்பாக சொன்ன விஷயங்களும் இருக்கலாம். ஒவ்வொருத்தருக்கு வந்து ஒவ்வொரு மைண்ட் செட் இருக்கும். அவங்கவுங்களுக்கு ஃபாலோ பண்ணுறது ஒரு ஸ்டெப் இருக்கும். இது வந்து ஜஸ்ட் வந்து நான் ஒரு சஜஷன் மாதிரி கொடுக்குறேன். இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நாங்கள் வந்து 10th வந்து 12th எல்லாத்தையும் தாண்டி படிச்சு முடிச்சுட்டு தான் வந்திருக்கோம். ஏன்னா இதெல்லாம் நாங்கள் சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணல. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நிறைய சொல்கிறோம். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில ஸ்டெப்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணாமையும் இந்த 500 out of 500 எடுக்க முடியும். இல்லை இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணாமல் உங்களுக்குன்னு ஒரு தனி நீங்களே வந்து பாத் கிரியேட் பண்ணி அப்பயும் எடுக்க முடியும். இது ஜஸ்ட் உங்களுக்கு வந்து சஜஷன் மாதிரி தான். இதனால தான் உங்களுக்கு அன்கன்ட்ரோலபிள்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. அன்கன்ட்ரோலபிள்னா நம்ம எல்லாருமே வந்து எக்ஸாம்ஸ் வந்து 500 marks எழுத போகிறோம், 600 marks டோட்டல் மார்க்குக்கு நம்ம எக்ஸாம்ஸ் எழுதிட்டு வர போகிறோம். அன்கன்ட்ரோலபிள் என்னன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு டீச்சர் கரெக்ஷன் பண்ண போறாங்க. இப்போ வந்து நீங்கள் ஒரு எக்ஸாம் எழுதிருக்கீங்க, நீங்கள் வந்து 95 marks வந்து கரெக்டாக எழுதிருக்கீங்க. நான் வந்து இன்னொரு ஃப்ரெண்ட் உங்கள் ஃப்ரெண்ட் வந்து எழுதியிருக்காங்க, அவங்க 98 marks வந்து அவங்க கரெக்டாக எழுதியிருக்காங்க. அவங்களே வந்து எவால்வேட் பண்ணிவிட்டு எக்ஸாம் முடிச்சுட்டு நம்மளுக்கு எவ்வளோ மார்க் வரும்ன்றதை நம்மளே கெஸ் பண்ணணும். அப்போ நீங்கள் வந்து 95 வரும்னு கெஸ் பண்ணுறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட் வந்து 98 அவங்களுக்கு வரும்னு கெஸ் பண்ணுறாங்க. ஆனால் வந்து பேப்பர் கரெக்ஷன் பண்ண போகிறதுன்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டீச்சர் பண்ண போகிறாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு டீச்சர் எக்ஸாம்பிளுக்கு பேப்பர் கரெக்ஷன் பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஒரு பேப்பர் கரெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஒரு பண்ணுற டீச்சர் வந்து கொஞ்சம் லீனியண்ட்டாக பண்ணுறாங்க. ஓகே அப்படியே வந்து பண்ணுறாங்க. அவங்க வந்து எப்போவுமே அவங்களோட கரெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து லீனியண்ட்டாக இருக்கும்ன்ற மாதிரி உங்களுக்கு வந்து மார்க்ஸ் வந்து 97 marks வந்து வந்துடும். உங்களுக்கு 97 marks வந்து வருது எக்ஸாம்பிளுக்கு. இது இவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான டீச்சர் எல்லாமே வந்து பாயிண்ட் வைஸ் பார்க்குறாங்க. இந்த எல்லாத்தையும் வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரிலாம் இருந்தால் தான் நான் ஃபுல் மார்க்ஸ் கொடுப்பேன் 5 marks அப்படிலான்றது பார்த்துட்டு இவங்களுக்கு வந்து ஒரு 90 marks தான் வந்து உங்களுக்கு அந்த பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட்டில் வரப்போகுது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம அன்கன்ட்ரோலபிள்ன்றது இங்கே தான் வரும். இப்போ நம்ம எக்ஸாம் எழுத போகிறது
நீங்கள் வந்து 95 மார்க்குக்கு உங்களுக்கு எழுதுறீங்க, அது அவங்க 98 எதிர்பார்க்குறாங்க. அதனால் டீச்சர் கரெக்ஷன் பண்ணுறாங்கன்றது அவங்களோட கையில் இருக்குது. என்ன மார்க் வந்து உங்களுக்கு போட போகிறாங்கன்றது அவங்களோட கையில் இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சங்கம் எடுக்கிறதுன்றத பொறுத்த வரைக்கும் இந்த மேக்ஸில் வந்து நம்ம சொல்லலாம், ஓகே மேக்ஸில் வந்து ஏன்னா ஸ்டெப் வைஸ் எல்லாமே ப்ராப்பராக இருக்கும். ஆனால் தியரி பொறுத்த வரைக்கும் இந்த சங்கம்ன்றது நம்ம கையில் கிடையாது. நம்ம வந்து ஒரு நம்ம வந்து 100 மார்க்ஸுக்கு எழுதிட்டு அட்டன் பண்ணிவிட்டு எல்லாமே கரெக்டாக எழுதிட்டு வந்தாலும் அந்த கரெக்ஷன் பண்ணுற டீச்சருன்றது அவங்க எப்படி கரெக்ஷன் பண்ணுறாங்கன்றது பொறுத்து தான் நம்மளோட மார்க்ஸ்ன்றது இருக்குது. அதனால் இந்த அன்கன்ட்ரோலபுள்ன்றதை நம்ம யோசிக்கவே கூடாது. அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நடக்கிற விஷயம். அது வந்து நம்ம யோசிக்காமல் நீங்கள் உங்களால் என்னென்ன கண்ட்ரோல் பண்ண முடியும், நம்மளால் கன்சிஸ்டன்சியாக படிக்க முடியும், ரெகுலராக டெஸ்ட் எழுதி பார்க்க முடியும், எல்லா கான்செப்டையும் படிக்க முடியும், அண்ட் வந்து உங்களுக்கு கரெக்டான மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ண முடியும். இந்த மாதிரியான ப்ராசஸ்லாம் தான் உங்களுக்கு கண்ட்ரோலபுள்ஸ்குள்ளே வரும். அந்த கண்ட்ரோலபுள்ஸாக நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணாலே அன்கன்ட்ரோலபுள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபேவராக நடக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேவராக நடக்கும். ஏன்னா நீங்கள் கண்டிப்பாக எஃபர்ட் போட்டிருக்கீங்க அப்படின்னா அதுக்கேற்ற வந்து நீங்கள் வந்து ஒரு பலனை எதிர்பார்ப்பீங்க, அந்த மார்க்ஸ்ன்றது உங்களுக்கு தெரிய வரும். திருப்பியும் அதை சொன்ன மாதிரி தான், கன்சிஸ்டன்சி இஸ் த கீ டு சக்ஸஸ். இந்த வீடியோவோட மெயின் மோட்டோவே இதுதான். இந்த எக்ஸாம்ன்றது கிடையாது, லைஃப்பில் நீங்கள் எது பண்ணாலுமே வந்து கன்சிஸ்டன்சின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால் அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா எல்லாருக்கும் கண்டிப்பாக வந்து நல்ல மார்க்ஸ் வந்து வரும். உங்களுக்கு இதை தாண்டி வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, முக்கியமான இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இந்த இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் நிறைய பேர் வந்து போட்டுட்ருக்காங்க. அந்த இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸை பாருங்கள், அதை மட்டும் வந்து பார்க்காதீங்க. உங்களுக்கு போர்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள். அண்ட் இதுக்கப்புறமா அதில் வேறு ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு பண்ணணும் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதில் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது பண்ணுற வீடியோஸ் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிற நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் கூட பெல் பட்டன் கிளிக் பண்ணுறேன்.